வேகஸில் நம்ம இன்னைக்கு வேகஸோட நைட் லைஃப் அண்ட் இங்கே இருக்கிற ஷோஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் வந்து சர்க்கார் படத்தில் இன்ட்ரோ சாங் எடுத்த லொக்கேஷன், அண்ட் அதுதான் ஃப்ரீமான் ஸ்ட்ரீட். ஒரு நீளமான ஸ்ட்ரீட்டில் நிறைய லைட்ஸ், அப்புறம் ஃபுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வேற லெவலில் இருக்குது இந்த ஃப்ரீமான் ஸ்ட்ரீட். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வீடியோ ஸ்க்ரீன் வந்து லாஸ் வேகஸில் தான் இருக்குது, அண்ட் அதை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறீங்க. அண்ட் இது பேர் தான் விவா விஷன். கிட்டத்தட்ட 1500 நீளமும் 90 அகலமும் இருக்குது இந்த ஸ்க்ரீன். அண்ட் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு $32 million வந்து செலவாயிருக்கு. கிரவுண்ட்லேருந்து ஒரு 100 feet மேலே இருக்குது, அண்ட் இதில் வர்ற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரீட்டோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஜிப்லைன் பண்ணுறதும் இங்கே வச்சுருக்காங்க. தளபதி விஜயோட சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் வந்து ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க, அண்ட் அதோட விஷுவல்ஸ் எல்லாமே நம்மளால் அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஷோஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய க்ரௌடே வந்து கேதர் ஆகி நிற்கிது. ஃப்ரீமான் ஸ்ட்ரீட்டில் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒரு கசினோக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அண்ட் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கசினோ ஃபுல்லாகவே ஜாம் பேக்டாக இருக்குது கூட்டத்தில். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் இருந்துச்சு, அதில் போக்கர், பிளாக் ஜாக், ரோலே அப்படின்னு நிறைய கேம்ஸ் வந்து இங்கே விளாண்டுட்ருக்காங்க. லாஸ் வேகஸ் வந்து கசினோஸ் கேம்பிளிங் அண்ட் ஜாக் பாட்டுக்கு வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் $2 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோர்ட் மஸ்டாங் ஷெல்பி கார் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ லக் இருக்கிறவங்க $2 இந்த டிக்கெட் வாங்கி இந்த கார் ஜெயிக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்த டேபிள்ஸ் மாதிரி இல்லாமல் இது தனி ஸ்லாட் மெஷின்ஸாக இருக்குது, அண்ட் இதில் வந்து நம்ம டாலர்ஸ் போட்டு இந்த ஸ்லாட் மெஷின்ஸில் விளையாண்டோன்னா இதில் வர்ற பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸஸும் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதையும் இன்ட்ரெஸ்டடாக இங்கே வந்து உட்காந்து விளையாடுறாங்க. நைட் ஆனாலே லாஸ் வேகஸ் வந்து ரொம்ப க்ளோ ஆக ஆரம்பிச்சிருந்து, அண்ட் இங்கே இருக்கிற லாபி, அப்புறம் கார் பார்க் பண்ணுற வேலை, இங்கே எல்லாத்துலேயுமே நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த இடமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ் வேகஸ் ட்ரிப்புக்கு வந்துட்டோம், அண்ட் இங்கே த வேர்ல்ட் ஃபேமஸ் பெலாஜியோ வாட்டர் ஃபவுண்டன் ஷோ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் எவ்ரி 30 minutes இந்த ஷோ வந்து நடக்குது பெலாஜியோ கெசினோக்கு முன்னாடி. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது, எண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Baby, kiss me.
அந்த ஃபவுண்டன் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீசர்ஸ் பேலஸ் கெசினோக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு பெரிய சீசரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பார்க்கறதுக்கே ஒரு நெஜ பேலஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது நமக்கு. அண்ட் இங்கே இருக்கிற அந்த சிலை அப்புறம் பில்லர்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கெசினோக்குள்ளேயும் நிறைய ஃபவுண்டன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு ஒரு ஃபவுண்டனுக்கும் ஒரு ஒரு நேம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கசினோட சீலிங் வந்து ஒரு ப்ளூ ஸ்கை மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நடந்து நம்ம போகும்போது ஒரு ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் ஸ்கைக்கு நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய ரோமன் காட்ஸோட ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீலிங்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் போட்டு இந்த இடமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. சைனீஸ் நியூ இயர் டைமில் நாங்கள் போயிருந்ததுனால ஒரு பெரிய ட்ராகனும் வந்து இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அது ஃபுல்லாக க்ளோ ஆகிட்டு அப்படியே பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கொலோசியம் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் தான் இன்னொரு ஃபேமஸான ஒரு ஷோ இருக்குது. அது என்ன அப்படின்னா வால்கானிக் ஷோ. இந்த மிராஜ் அப்படிங்கிற ரிசார்ட்டில் தான் வந்து இந்த ஷோ நடத்துகிறாங்க. ஸோ அதை போய் நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேகஸில் இருக்கிற இன்னும் சில ரிசார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்ஏ தமிழனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் எல்ஏ தமிழன் அண்ட் சி யூ ஆல்.